அருணகிரிநாதர் டாப் பக்தர் அவர் சொல்லுகிறார், செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். சும்மாயிரி சொல்லறவங்களுமே அம்மா பொருளும் மதிந்தில. செம்மான் மகளை திருடும் திருடன், செம்மான்னா நல்லவன், மகள்னா பொண்ணு, நல்லவன் பொண்ணு திருடுறவனா, நல்லவங்கெல்லாம் பொண்ணு வச்சிருந்தா முருகர் கும்பிடும் போது ஜாகிரதையா கும்பிடுங்க. செம்மான் மகளை திருடும் திருட பெம்மான் முருகன் பிறவான் இரவான். பிறக்க மாட்டான், இறக்க மாட்டான், அதானையா கடவுளுக்கு அர்த்தம் சொல்லிக்கிறான். பிறக்கவும் மாட்டான், இறக்கவும் மாட்டான். அயோத்தியில பிறந்தாண்டான் நான் பார்த்தண்டா, அங்கதாண்டா கோயில் இருந்தது அவர் பர்த் பிளேஸ்ல. அந்த பிறந்த கோயில, அவர் பிறந்த இடத்துல இருந்த ராமர் கோயில பாபர் இடிச்சிட்டாரு. அந்த இடத்துல நாங்க மறுபடியும் கட்டுவோம்னு அடம் பிடிச்சிங்கன்னு கலட்டா பண்ணுக்கிறாங்களே அரசியல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க, மண்டல் கமிஷன் அறிக்கையை செயல்படுத்துவேன்னு விபி சிங் சொன்ன உடனே அயோத்தியில கோயில் கட்டுறேன்னு கலட்டா பண்ணி அந்த ஆட்சியை கவுத்தாங்க. இல்லையா, மண்டல் கமிஷன் வந்திருந்தா இங்க இருக்கிற கனரா பேங்க்ல எங்கெந்தோ வந்து வேலை செஞ்சுன்னு பார்ப்பனர்கள் அதிகமா பேங்க்ல வேலை செய்யறாங்க. நம்ம பிள்ளைங்க நாலு பேர் வேலைக்கு போகணும்னா மண்டல் கமிஷன் அமுலா இருக்கணும், வகுப்புரிமை வந்திருக்கணும். இவ்வளவு காலம் நெசவாளையரா, இவ்வளவு காலமா ஏறு உழறவனா, களைபிடுங்கிறவனா, கல் உடைக்கிறவனா, ரோடு போடுறவனா, உழைச்சுக்கிட்டு இருந்த ஜாதிக்காரர்கள் அந்த ஜாதியின் பேராலேயே ஒதுக்கீடு பெற்று வேலைக்கு வந்து மத்திய அரசாங்கத்தில் உத்தியோகம் பெறத்துக்கு வசதி செய்யலான்னு தான் மண்டல் கமிஷன் வந்தது. அந்த மண்டல் குழு அறிக்கையை செயல்படுத்துறேன்னு விபி சிங் சொன்ன உடனே ஒழிச்சு கட்டுறதுக்கு அயோத்தி பிரச்சனை கொண்டாந்தாங்க. இப்போ பேங்க்ல இருக்கிறவன் பூரா மக்களுடைய பணத்தை அள்ளி அள்ளி அர்ஷத் மேத்தா கிட்ட கொடுத்துட்டான். புடிப்பட்ட ஒரு அர்ஷத் மேத்தா கிட்ட 6000 கோடி இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ எத்தனை ஆயிரம் அர்ஷத் மேத்தா கிட்ட கொடுத்துருப்பானுங்க? எவ்வளோ பணம் நீயும் நானும் கட்டுற வரிப்பணம், நீயும் நானும் பேங்க்ல கொடுத்த வட்டி, நகையை எடுத்துக்கிட்டு போய் அடகு வச்சோம்னா மார்வாடி கிட்ட வச்சா அது கதை வேற. அவர் நம்ம 100 ரூபாய் கேட்டால் 50 தான் தருவார். எவ்வளோ புலம்புனாலும் சரி மார்வாடி கிட்ட பொண்டாட்டிக்கு பிரசவங்க 100 ரூபாய் கொடுங்க, அடுத்த மாதமும் வராது, அடுத்த மாதமும் மூட்டுக்கிறோங்க வராது, ஒரு பார்த்து கொடுங்க ஒரு 90 வராது. எத்தனை தடவை நீ கேளு, உணர்ச்சியே இல்லாமல் டிவியில் செய்தி சொல்கிற மாதிரியே சொல்லுவான், வராது வராது வராது, 50 ரூபாய் தான் தரேன்னு முடிவு பண்ணிட்டான்னா அவன் அவ்வளோதான். பேங்க்கில் எடுத்துன்னு போய் நம்ம நகையை அடகு வைக்க போனால் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான், 1 சவரன் நகையை சுத்தமாக 8 கிராம் எடுத்துன்னு போய் கொடுத்தீங்கன்னா கணக்கு எழுதும்போது 2 கிராம் தள்ளிட்டு 6 கிராம்னு எழுதுறானா இல்லையா பேங்க்கில், அதை எடை போட்டு பார்க்கறதுக்கு மத்திய சேடை பார்க்கறதுக்கு ஒருத்தருக்குறாராம். அந்த பேங்க் பாஸ்புக் ஒன்று கொடுப்பாங்க பாருங்க, அதில் மத்திய சே எடை பார்த்தவருக்கு பார்த்த கூலி 47 ரூபா, 1 சவரனுக்கு 26 ரூபா, 2 சவரனுக்கு 52 ரூபா எழுதுவான். அது அவர் என்ன பண்ணுறாரு, தராசில் போட்டு இப்படி பார்த்து நின்றார். அதுக்காக 22 ரூபா. இன்னைக்கெல்லாம் பவர் ரூமில் உக்காந்து பஞ்சு மூக்கில் போய் கேன்சர் வர்ற மாதிரி, காச நோய் வர்ற மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கு 5 ரூபாய் தரத்துக்கு முன்ன பின்ன பார்க்குறோம். இவர் நகையை போட்டு இப்படி பார்த்துட்டான், அதுக்காக 52 ரூபா. யார் அப்போ விட்டு பணம் இப்படியெல்லாம் நம்மக்கிட்ட சுரண்டி அப்படியே 18% வட்டி கூட இல்லை, இப்போ 24%, 24%னா 1 ரூபாய்க்கு 2 ரூபாய் வட்டி, 1000 ரூபாய் வச்சுருந்தேன்னா 200 ரூபாய் காலி உனக்கு, இவ்வளோ வட்டி பிடுங்குறாங்களே. இப்படியெல்லாம் சேர்த்து அர்ஷத் மேத்தா கிட்ட கொடுத்துருக்குறானே. இந்த அநியாயத்தை எதிர்கட்சிகள் இந்த பாராளுமன்றத்தில் தொடங்கிறதுக்கு இருந்தாங்க இல்லையா கேள்வி கேட்குறதுக்கு, அந்த நேரம் பார்த்து அயோத்தியில் கோயில் கட்டணும். அவன் அர்ஷத் மேத்தாவுக்கு சொந்தக்காரனா இல்லையா, அவனு இவனு அயோக்கியங்க தானே, அதை கொண்டாந்து விட்டுட்டு அதே பிரச்சனை. இவன் வேணான்றது, அவன் ஓணுன்றது, அவன் கட்டுவேன்றது, இவன் கட்ட மாட்டேன்றது, கடைசியில் தனியாக போய் கட்டிக்கிறேன்னு முடிச்சுட்டானுங்க அந்த கதையை. இப்போ அர்ஷத் மேத்தா கம்பெனிக்கு கால்,
அதை மறந்துட்டோம், மக்களையே மறந்துட்டாங்க. அயோத்தி பிரச்சனை, அயோத்தி பிரச்சனை நான் தெரியாம தான் கேட்கிறேன். ராமர் கோயில பாபரை இடிக்கும் போது ராமர் எங்க போயிருந்தார்? லீவ்லயா போயிருந்தாரு? ராமனுடைய பத்து தலையில ஒத்த தடையை விடாம கிள்ளு கிள்ளுன்னு கிள்ளவரு நான் பாய்கிட்ட வச்சு கூடாதுன்னு விட்டாரா? அவரே சும்மாந்துக்கிறாரு. இவங்கன்னா வந்தது இப்போ அந்த கோயில் கட்டுறானா, ராமருக்கு கோயில் கட்டுறது அதுவாயா முக்கியம்? உழப்பாளி மக்களுடைய பணத்தை சுரண்ட இந்த அரசியல் அமைப்பை தூக்கி எரியறதுக்கு வகை இல்லை. நாம் இந்த தேர்தல் கட்சிகளில் சேர்ந்துக்கிட்டு நம்ம ஆளுங்க படுற பாடுகுது பாரு. ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்துக்கிறான் நம்ம ஆளு, ஏதாவது ஒரு கட்சி. முதல்ல கட்சியில் சேரும்போது அவங்க பேசுகிற கொள்கை பிடிக்குது, அதுக்காக ஆசையாக அப்படி அண்ணா நல்லா பேசுகிறார், அழகாக பேசினார் அப்படின்னு போனாங்க. அண்ணா பேசுனதெல்லாம் விட்டார், அவர் பேசுனதையே மாத்திட்டார். அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடுனாரு. அப்புறம் அதெல்லாம் விட்டண்டானாரு. எல்லாம் சொன்ன பிறகு கூட இவடாம அந்த கட்சியிலே இருந்து, அப்புறம் கலைஞர் வந்தார், அப்புறம் அதுல இருந்து எம்ஜிஆர் வந்தார். அப்படி எம்ஜிஆர்கிட்ட போய் அப்படி போய் இப்படி போய் இப்படி போய் அப்படி போய் எங்க எங்க போய் அங்கேயே ஆணி போட்டு அடிச்சுன்னுக்கிறான். ஏன்டா இருக்கிற அரசியல் கட்சியிலன்னு கேட்டா தெரியலங்க. யாரோ ஒரு ஊர்ல ஒரு நாலு பேருக்கு பதவி கிடைக்கும், ஆனா மற்றவனுக்கு என்ன கிடைக்குது இந்த கட்சிகள்ல? அரசியல் கட்சிகள் ஏன் இருக்குது? பணக்காரங்கிட்ட பணத்தை வாங்கி செலவு பண்ணி ஏழை கிட்ட ஓட்டு வாங்கின்னு போறதை தவிர இந்த அரசியல் கட்சிகளுக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை, எந்த கட்சியா இருந்தாலும் இல்லையா? தயவுசெய்து நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் அவர் பேசுறத நிறைவேற்ற முடியாது, சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ பேசிட்டு போறதை நடத்த முடியாது. எதிர்கட்சியா இருக்கும்போது எல்லாருமே சொல்றது தான், அரசாங்கத்தை நான் பார்த்து கேட்கிறேன், ஆளுங்கட்சியை பார்த்து நான் கேட்கிறேன், அவர்கள் இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை, நூலின் விலையை குறைக்கவில்லை, துணியின் விலையை ஏற்றவில்லை, நேசவாளர்கள் படும் துயரை மாற்றவில்லைன்னு இங்கிருந்து பேசுறது. இதை ஏன் செய்யவில்லைன்னு எதிர்கட்சியாக இருக்கும்போது கேட்டுவிட்டு ஆளுங்கட்சியாக போன பிறகு அவங்களே சொல்கிறாங்க இதையெல்லாம் ஏன் செய்ய முடியவில்லை என்றால் காரணம் சொல்கிறது இவங்களே. ஒவ்வொரு 52 தேர்தலில் பார்த்தோம், 57 தேர்தலில் பார்த்தோம், 62 தேர்தலில் பார்த்தோம், 71 தேர்தலில் பார்த்தோம் விலைவாசியை குறைக்கிறோம் தான் சொன்னாங்க. நெல்லுக்கு விலையை ஏற்றி தருகிறேன்னு தான் எல்லா கட்சிக்காரரும் சொன்னாங்க நம்ம மேடைகளில் இல்லையா? கிராமத்தில் வந்து பேசும்போது நெல்லுக்கு விலையை உயர்த்தி தருவதற்காகவே நாங்கள் ஆட்சிக்கு வர விரும்புகிறோம் எல்லா கட்சிக்காரரும் சொன்னாங்க. இங்கேருந்து டவுனுக்கு காஞ்சிபுரத்துக்கு போனால், பயிர் பச்சை பாகாத இடத்துக்கு போனால் அங்கே போய் என்னான்றது அதே ஆளுங்க, அரிசியின் விலையை குறைப்பதற்காக ஆட்சிக்கு வர விரும்புகிறோம். நெல் விலையை ஏற்றிருத்தோம், அரிசி விலையை குறைச்சிருத்தோம். நெல்லில் வந்து தான் அரிசி வருதுன்னு நமக்கு தெரியாதுன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. நெல்லில் வந்து தானுங்க அரிசி வருது, கரும்பு விலையை ஏற்றிருத்தான், சக்கரை விலையை குறைச்சிருத்தான் சொல்லி சொல்லி ஓட்டு வாங்கிட்டு போனாங்க. எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை தருகிறோம், எல்லோருக்கும் வேலை வாசியை குறைத்து விடுகிறோம். சொன்னதை செய்ய முடியல. ஏன் முடியல? முதலாளித்துவ அமைப்பில் இருக்கிறோம். தந்தை பெரியார் முதலாளித்துவத்தை எதிர்த்தார், சமதர்மத்தை ஆதரித்தார். சமதர்மம்னா என்ன? சக்திக்கு ஏற்ப எல்லாரும் உழைக்கணும், உழைப்பதற்கு ஏற்ப எல்லாரும் பெறணும், அதுக்கு பேர் தான் சமதர்மம். இதை இப்போ சொன்னோம்னா என்னன்றாங்க, ரஷ்யாவிலேயே சமதர்மம் கெட்டு போய்விட்டதே. ஒரு 10 வீட்டில் டிவி இருக்குது, ஒரு வீட்டில் ரிப்பேர் ஆகிட்டா மற்ற வீட்டிலலாம் விசிறி கடாச்சிடுவாங்களா? எடுத்து வாங்கவே மாட்டாங்களா? விமானத்தில் போகிறோம் ஆக்சிடென்ட் ஆகிப்போகுது, மோட்டர் பைக்கில் போகிறோம் ஆக்சிடென்ட் ஆகிப்போகுது, ஒருத்தன் சேர்த்து விட்டா அதோட மோட்டர் பைக்கை எவனும் ஓட்டுறது இல்லையா? எங்கேயோ ரஷ்யாவில் போயிட்டா என்னையா? சக்திக்கேற்ப உழைக்கவும் உழைப்பதற்கேற்ப பெறவும். ஒரு சமத்துவ சமதர்ம ஆட்சி இங்கே அமைக்க நமக்கு உரிமை இல்லையா? அது நமக்கு தேவை இல்லையா? எல்லோரும் எல்லாமும் பெறுவதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னாரே, அது நடைமுறை ஆகணும்னா சக்திக்கேற்ப எல்லாரும் உழைக்கணும், பாப்பா உள்பட பணக்காரன் உள்பட உழைச்சதற்கேற்ப எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். இந்த அமைப்பு இங்கே இல்லையே, உழைக்காதவன்லாம் நம்ம பார்த்து சிங்கிள் டீ வாங்கி குடிச்சிட்டு கடன் சொல்லிட்டு போனவன்லாம் துண்டு போட்டுக்கிட்டு தெரு பெருக்கின்னு போகிறான். தலைவரே தலைவரே இவரே யாரு கடன் குத்துவரே? என்ன அரசியல் இது? அரசியலுக்கு போறான், சினிமாவுக்கு போறான், ரெண்டு பேரும் கலரே மாறி போறான். நம்ம பசங்க எங்க கூட்டாண்ட மூட்டை சுமக்கிற தொழிலாளிகள் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம்னு போர்டு வச்சு திறந்தானுங்க. நான் போய் கேட்டேன், என் வாய் சும்மா கொடுத்துல யார்பா ரஜினிகாந்த்?
உதவாம போறனா இல்லையா கேள்டான்றான். கிட்ட போய் நின்று யாரு பா ரஜினிகாந்துன்னு அவள் தான் உதவாம போறனா இல்லையா கேள்டான்னார். அவரு அவருக்கு தெரியாது நான் யாருன்னு. என் மேல பத்தடி விழுந்தாலும் நான் தேங்க்குவேன், ஆனா ரெண்டு அடியாவது அடிச்சு உயிர் எடுக்காம போக மாட்டேன். இதை அவங்க சொன்னேன், என்ன நீ அடிச்சிடலாம் ஆனா நீ குளோஸ், நாளைக்கு உனக்கு இறங்கல் விழா தான், எப்படி வசதினேன். எவனுக்குமே உயிர் மேல ஆசைக்குது இல்ல, அவ்வளவு சுலபமா அடிச்சிருவானா என்ன, நான் தான் குத்திடுவேன். சின்னதா எங்களுக்கு பெரியார் 56 சொன்னார், சின்னதா ஒரு கத்தி வச்சுக்கோ, ஆசைப்பட்டு குத்தாத, தேவைப்பட்டா குத்தாம இருக்காது என்னாரு. ஆசைப்பட்டு யாரையும் குத்திராத, தேவைப்பட்டா குத்தாம இருக்காது என்னாரு. நான் நியாயத்தை போய் கேட்டேன், யாருப்பா ரஜினிகாந்த்னா? எங்க தலைவர் தெரியாது, எங்க தலைவர் தெரியாது. அவங்க தலைவரு நான் தெரிஞ்சுக்கணுமா? ஏன்னா இவர் பெரிய சுதந்திர போராட்டத்தில் முதல்ல நின்றுந்தவர், அவரை நான் தெரிஞ்சுக்கணுமா சேத்தேன். அப்புறமா நான் கேட்டேன், யார் அவருன்னா? மூட்டை சுமக்கிற தொழிலாளிகள். அவன் சொல்கிறான், எங்கள் தலைவரை பற்றி உனக்கு தெரியாது சார், அதான் கேட்குறேன். நீ ஒரு மூட்டையை தூக்கி அப்படி அச்சாருனா லேரில் போய் ஒட்டிக்கும் சார், மூட்டையை தூக்கி அச்சாருனா லேரில் போய் ஒட்டிக்குமா? மூட்டை மாதிரி ஒன்னே சுமக்கிற மாதிரி நினைச்சிட்டு 3 லட்சம் வாங்கிட்டு போறான். இவன் மூட்டையே உண்மையா சுமந்துட்டு 3 ரூபாய் லேட்ரேஷன். இவனுக்கு அவன் ரசிகனா இருக்கணுமா, அவனுக்கு இவன் ரசிகனா இருக்கணுமா? இவன் இந்த உழைப்பாளி அவனுக்கு ரசிகனா, இவன் அள்ளி கொடுத்த பணத்துல அவன் நடிச்சிட்டு காசு வாங்கிக்கிட்டு போற அவனுக்கு இவன் ரசிகன்றான். கமல் ரசிகர் ஒருத்தர் அங்க, உடல் மண்ணுக்கு உயிர் கமலுக்கு, உடல் மண்ணுக்கு உயிர் கமலுக்கு. என்னைக்கப்பா உருப்பட போறீங்க இங்க? அதுவா பிரச்சனை? உணவு இல்லை, உடை இல்லை, இருக்க இடம் இல்லை, படிக்க படிப்பு இல்லை, படித்தவனுக்கு வேலை இல்லை, வேலை கிடைச்சவனுக்கு கூலி பத்தல, கூலி கிடைச்சாலும் வாங்குற மாதிரி விலைவாசி இல்லை. இதுக்கு இடையில ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, இப்படியெல்லாம் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறமே, மண்டல் கமிஷன் வரலையே, மத்திய அரசாங்கத்து உத்தியோகத்துக்கு நீ போறதுக்கு உனக்கு வாய்ப்பு தடுத்துட்டானே, அயோத்தி பிரச்சனையை காட்டி ஹர்ஷத் மேத்தா பிரச்சனையை கவுத்து போட்டுட்டானே, அன்னைக்கு 60 கோடி ரூபாய் ஊழல், 100 கோடி ரூபாய் ஊழலுக்கே தாம் தூமுன்னு போர்பாஸ் ஊழல் பறந்தது. இன்னைக்கு 6000 கோடி ரூபாய், 6000 கோடின்னா நம்மளால விலைக்கே பார்க்க முடியாதுங்க. 60 ரூபாய் எண்றதுக்கு 1 நிமிஷம் ஆகும், 1 ரூபாய் நோட்டு 60 நோட்டு எண்றதுக்கு இன்னும் சீப் கேஷியராக இருந்தாலும் 1 நிமிஷம் ஆகும். 1 நொடிக்கு 1 நோட்டு என்ன கூட 60 நொடி 1 நிமிஷம். 360 ரூபாய் என்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். 3600 ரூபாய் எண்ணணுன்னாலே 10 மணி நேரம் ஆகும். 3600 ரூபாய் எண்றதுக்கே 10 மணி நேரம் ஆகும். 36000 எண்ணணும்னா தொடர்ந்து உக்காந்தீங்கன்னா 1 மாசம் ஆகும். 36000 ரூபாய் எண்ணி முடிக்கிறதுக்கு 360000 ரூபாய் எண்ணணும்னா உனக்கு 6 வருஷம் 10 வருஷம் ஆகும். 10 வருஷம் எண்ற வேலையே கோடி கோடியா 6000 கோடி ரூபாயை கொடுத்துட்டு அந்த பிரச்சனை பாராளுமன்றத்தில் வராமல் இருக்கிறதுக்கு அயோத்தி பிரச்சனையை கொண்டு வந்து வச்சுட்டாங்களே பார்ப்பனர்கள், இது நியாயமானு தயவு செய்து யோசிங்க. இந்த மண்டல் கமிஷன் வந்த போதும் அயோத்தி பிரச்சனை, இன்னைக்கு ஹர்ஷத் மேத்தா பிரச்சனை. ஹர்ஷத் மேத்தான்றது யார் பிரச்சனையோ இல்லை, நீ கட்டின கரண்ட் பில்லு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம வீட்டில் சில வீடுகளில் வாடகைக்கு வீடு விட்டுருப்பாங்க நம்ம ஊர்களில், இங்கே உங்கள் ஊரில் அந்த பழக்கம் இருக்குதோ தெரியல. மெட்ராஸில் காஞ்சிபுரத்துலலாம் சாப்பிடும்போது 8 மணிக்கு ஆஃப் பண்ணிடுவாங்க கரண்ட்டு, ஏன்னா பில்லு ஜாஸ்தி ஆகிட்டான் கரண்ட்டு பில்லு. சாப்பாட்டில் கை வைக்கும் போது அப்போ தான் பள்ளி மூத்திரம் போய் அது மேலே. அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு கரண்ட்டு பில்லு கட்டி பம்பு செட்டை வச்சுட்டு கரண்ட்டு பில்லு கட்டி உழைச்ச காசை எடுத்து அவங்க கையில் கொடுத்துக்கிறாங்க. துணியை நீங்கள் உற்பத்தி செய்கிறவங்க கோஆப்டெக்ஸில் இருந்து யூகோ பேங்கில் கட்டின பணத்தை அவங்ககிட்ட கொடுத்து வச்சுக்கிறாங்க. உழைப்பாளியை இப்படி அவமானப்படுத்தி யாரோ ஒருத்தர் சில பேரை பணக்காரனாக்குற இந்த அரசியல் அமைப்பை எதிர்த்து போராட மனசில்லாமல் யாரோ 4 பேர் உங்களுக்குள்ளே இங்கே பெரிய வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் ஆகிறதுக்காக நீங்கள் இந்த அரசியல் கட்சிகளில் எத்தனை நாளைக்கே ஏமாந்து இருக்க போகிறீங்க? அரசியல்ல நல்லவன் இருக்க முடியாது, நல்லவன் அரசியல்ல இருக்க முடியாது. நம்ம கண் எதிர்க்க பார்த்துட்டோம், போகும்போது எல்லாம் நல்லவனா தான் போறாங்க அரசியலுக்கு, அதுக்கப்புறம் 10 பைசாவுக்கு மதிக்க மாட்டேன்றான். ஓட்டு கேட்க வரும்போது குஞ்சு குஞ்சு கேட்கறது, எல்லா கட்சிக்காரையும் நான் சொல்றேன், இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை,
ஒரு பையன் 8 வயசு பையன் கொஞ்சம் உயரமாக இருந்தால் கூட சரி, தம்பி ஓட்டு போட்டுருங்க, எங்களுக்கு ஓட்டு இல்லைங்க, அப்போ உங்கள் அம்மாவை போட்டு சொல்லுங்கள், உங்கள் அப்பாவை போட்டு சொல்லுங்கள், கட்டாயம் போட்டுருங்க, மறக்காத தம்பி, ஏஹி ஊ போயிடுறது. இவர் எம்எல்ஏ ஆகிட்ட பிறகு நீ கையெழுத்து வாங்குறதுக்கு அங்கே போனீங்கன்னா யார் அவன் பார்வையே மாறி போதும் உண்டா இல்லையா? யார் பணப்பாங்க, பணப்பாங்கன்னா பணப்பாக்குங்க, ஓச்சேரியிலேருந்து உள்ள இருட்டுலையா என்ன வேணப்போ சர்டிஃபிகேட் வேணுங்க, என்ன சர்டிஃபிகேட்டு? கான்டாக்ட் சர்டிஃபிகேட். அப்புறமா யார் எந்த ஊர்? பணப்பாக்குங்க. அவர் இத்தின் தடவை ஆகிறாரு, கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு காட்டியா அந்த ஊர் அது தெரிய மாட்டேங்குது அவனுக்கு, மறந்துடுறான். அரசியலில் போகிற எல்லாருமே போகும்போது என்னென்னமோ திட்டம் சொல்லிட்டு போகிறாங்க, சட்டம் சொல்லிட்டு போகிறாங்க, தமிழை காப்பாற்றுவோம், தமிழனை காப்பாற்றுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், காவேரி தண்ணி கொண்டாந்துருவோம், காவேரி தண்ணி கொண்டாடுறேன் கொண்டாடுறேன் கொண்டாடுறேன்னு. கர்நாடகத்திலேருந்து ரத்தத்தை தான் கொண்டு வந்தாங்க. எல்லாரும் நதிகளை பற்றி சொல்லும்போது ஓடணும்னு தான் சொல்லுவான், ஃபாஸ்ட்டாக வேகமாக ஓடணும். கம்பர் கூட சொன்னார், குகன் நிற்கிறான், பரதன் தூரத்துலேருந்து வர்றான், ராமன் மேலே படையெடுத்து வர்றான்னு நினச்சிக்கின்னு குகன் கோவப்படுறான். அவன் சொல்கிறான், நெடுங்கிற யாரு கட்டந்திவர் போவாரோ, ஒரு ஏழமை வேடன் என்றனை இவர் நினைந்தாரோ, அவர் தோழமையோடு அவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, இந்த வேட நெடும்படை கண்டு விளங்கிடும் இல்லாளோ, ஆழ நெடுந்திர யாரு கடந்திவர் போவாரோ. ஆழ நெடுந்திர ஆறம் ஆறு ஓடுற வேகத்திலே பாட்டு பாடுறான். இங்கிலீஷில் டென்னிசனுங்கிற கவிஞன் சொன்னான், மென்மே கம்மன் மென்மே கோப டைகோ ஆன் ஃபவர், ஆறு போடுற மாதிரியே, மென்மே கம்மன் மென்மே கோப டைகோ ஆன் ஃபார் எவர், ஆறு ஓடுற மாதிரியே சொல்கிறான். ஆனால் இந்த சிலப்பதிகாரம் பாடிய இளங்கோவடிகள் மட்டும் விவரமாக காவேரியை பற்றி பாடும்போது ஓடுச்சின்னு பாடாத நடந்தாய் வாழி காவேரினார். அவருக்கு தெரிஞ்சிருக்குது கர்நாடகத்தில் அணை கட்டிடுவான், பூச்சிடுவான், தண்ணி விடமாட்டான், நடந்தாய் வாழி காவேரி, இப்போ நின்றாய் வாழி காவேரி. இந்த காவேரியை கொண்டாடுறேன் 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 கொண்டாடுறேன்றாங்களே, கங்கையில் வெள்ளம் வருது, 10,000 பேர் செத்து போகிறான், அந்த தண்ணியை இங்கே காவேரியில் கலக்க வைக்கிறதுக்கு எவனாவது முயற்சி எடுத்தான் ஐயா? இந்திய தேசிய ஒருமைப்பாடுன்றான். என்னடா ஒருமைப்பாடுன்னா, இந்திய சகோதரனான தமிழன், இந்திய சகோதரனான கோணவாய் பங்காரப்பா கிட்ட தண்ணி கேட்டால் தமிழன் அடிச்சு தெத்துறான், இது இந்தியாவாம். கங்கையில் வெள்ளம், காவேரியில் தண்ணி இல்லை, இதுவா இந்தியா? பாரதி கூட பாடினார், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவேரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம், கங்கை நதிப்புறத்துலேருந்து கோதுமை வரணுமா, இங்கேருந்து இவர் வெத்தலை கொடுப்பாராம் எக்ஸ்சேஞ்ச். ஆனால் உண்மையில் என்ன நடக்குதுன்னா, இங்கே நெய்வேலியில் எடுக்கிற நிலக்கரியை நாம் சும்மா அள்ளி கொடுப்போமா, அவன் 10 பைசா தரமாட்டானான். இதுக்கு பேர் தான் இந்தியாவா? இப்படியாப்பட்ட இந்தியா தேவையா? மண்ணும் இமயமலை எங்கள் மலையேன்னா பாரதி, நான் சொல்றேன் இந்தியாவே எந்து தான் விட்டு ஓடுங்கடா, விட்டு ஓடுறா வெளியே, இந்தியாவே எந்து, எப்போ பார்த்தாலும் அங்க சண்டை இங்க சண்டை, இதுல வேற ராணுவத்தை வச்சுருக்கிறான், நம்ம வரிப்பணத்துல பரோட்டா சாப்பிட்டு ஊர்ல எல்லாம் அமைதியை காப்பாத்துறதுக்கு இங்க வந்து போவாரான், இலங்கைக்கு ஒச்சான் போகலாம் வாங்கிட்டு வருவான், அங்க போகும்போது ரெண்டு காலோட போறது, வரும்போது ஒன்றரை காலில் வருது, பக்கத்து நாடு பாகிஸ்தான, எந்த காரணத்துக்காக நீ பகை நாடா வச்சுக்கிட்டு இருக்கிற பாகிஸ்தானே, நீ முதல்ல கொடுத்துட்ட, காஷ்மீரையும் சேர்த்து கொடுத்துட வேண்டித்தானே, காஷ்மீரை கொடுத்துட்டு இருந்தால் சண்டை கிடையாது பாகிஸ்தானுக்கும் நமக்கும், காஷ்மீரில் முஸ்லீம்கள் இருக்கிற பகுதி அவங்ககிட்ட கொடுத்துட்டு இந்துக்கள் இருக்கிற பதியை இந்த பக்கம் எடுத்துக்கணும். பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சட்ட சபையிலேயே சொன்னார், ஒன்று முஸ்லீம்கள் வாழ்கிற பகுதியை காஷ்மீரை கையில் வச்சுக்கின்னு பாகிஸ்தானை பகை நாடாக்கின்னு இராணுவத்திற்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிற, இராணுவத்துக்கு 36% இந்தியாவில் உற்பத்தி ஆகிற அனைத்து பொருள்களில் வர்ற பணமும் தேசிய வருமானம், 36% இராணுவத்துக்கு செலவு பண்ணுறான், கல்விக்கு 3% செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அப்புறம் படிப்பு வரலன்னா எப்படிங்க வரும்?
கையெழுத்து போட கத்துக்கினா பெரிய அறிவு ஒளி வந்து விட்டது. பசும் பொன் தேவர் மாவட்டம் முழு கல்வி அறிவு பெற்று விட்டதான். கையெழுத்து போட கத்துக்கினாக்கா இவன் அத்தம் சட்டில கையெழுத்து போட போறான், அதான் நடக்க போகுது. இந்த ஆட்சி அமைப்பில் சொன்னது எதுவுமே செய்யலைங்க. ஜவஹர்லால் நேரு சொன்னார், பண்டித ஜவஹர்லால் நேரு அரசியல் நிர்ணய சபையில் அறிவித்தார், 10 ஆண்டுக்குள் 14 வயதுக்குள் இருக்கும் எல்லோருக்கும் கல்வி தந்து விடுகிறோம், இந்தியா முழுவதும் இலவச கல்வி தந்து விடுகிறோம்னு சொன்னாங்க. எல்லா கல்வியும் இலவசம். இன்னைக்கு எந்த கல்வி இலவசமாக்குது? முனிசிபாலிட்டி ஸ்கூலில் கூட இலவசம் கிடையாது. விலைவாசி குறைக்கிறேன்னு நாங்கள் குறைக்கல, நிரோத தவிர மற்ற எல்லா வேலையும் ஏறி போச்சு இல்லையா, எல்லா வேலையும் ஏறினேக்குது. அப்போ விலைவாசியை குறைக்கல, ஜாதி பிரச்சனையை ஒழிக்கல, தீண்டாமையை ஒழிக்கல, மக்களுக்கு எல்லாருக்கும் வேலை கொடுக்கல. இந்த அம்மா இப்போ சமீபத்தில் சொன்னாங்களே, நம்ம முதலமைச்சர் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு திட்டம் ஒன்று உருவாக்கியிருக்கிறேன், எல்லோருக்கும் மோட்டர் பைக் வாங்கி தருகிறேன், அதில் டபுள் சேர்த்தின் போய் விடுங்க, இந்த வருமானத்துக்கு உங்களுக்கு வழி செய்கிறேன்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா ஐயா? 1 வருஷம் ஆகிப்போச்சு சொல்லி, கிட்டத்தட்ட காவேரி தண்ணி இதோ வருது அதோ வருதுன்றாங்க. இவங்களே கட்சிக்காரங்க போஸ்டர் ஒட்டிக்கிறாங்க, காவேரி தந்த கலைச்செல்வியே வருக வருக வருக. அந்த விளம்பரத்துக்கு பக்கத்திலேயே தான் ஆட்சி வச்சுக்கிறான், காவேரியில் தண்ணீர் விடமாட்டேன் என்று பங்காரப்பா சொல்கிறான். கோணவாய் பங்காரப்பாவை கேட்க முடியல, இங்கே வா வான்றான். தான் அரசியல், உண்மைக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. பணக்காரனுடைய பணத்தை செலவு பண்ணி ஏழை கிட்ட ஓட்டு வாங்கிடுறாங்க, பணக்காரனுக்கு உதவியாக இருந்து கொண்டிருப்பாங்க. இது எல்லா கட்சிக்காரரும், இதில் பஞ்சாயத்தே கிடையாது. எங்கள் பெரியப்பா ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லவர். எங்கள் பெரியப்பா, எங்கள் மச்சான்லாம் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும், எங்கள் பெரியப்பா ரொம்ப நல்லவர். எங்கள் பெரியப்பா எங்கள் வீட்டில் நான் சின்ன பையன் ஆகும்போது எங்கள் வீட்டுக்கு வந்தார், எங்கள் அம்மா வடை சுட்டு சுட்டு தந்தாங்க, தின்ன மேலே உக்காந்து நாங்கள் சாப்பிட்டே இருந்தோம். மழை பெஞ்சு நின்றுது, எதிர் வீட்டில் எங்கள் சொந்தக்கார பொண்ணு ஒன்று இருந்தது, காமாட்சின்னு பேர், அவங்க அம்மா பேர் மீனாட்சி. அந்த மீனாட்சி பொண்ணு காமாட்சி எங்கள் சொந்தக்கார தான், அது எனக்கு 10 வயசு அதுக்கு 6 வயசு, அப்போயே அது மேலே ஒரு கண்ணுன்னு வச்சுக்கலாம். அந்த பொண்ணை அப்படியே வெளியே மழையில் நினஞ்சிக்கினே ஓடி வந்தது எங்கள் பெரியப்பா கிட்ட வடை சாப்பிட்றதுக்கு. பாவாடை கிழிஞ்சிருந்தது அதுக்கு, மழையில் வேற நினஞ்சிருந்தது, கொஞ்சம் வறுமையில் ஏழ்மையில் இருந்தாங்க. பாவாடை கிழிஞ்சு போச்சா, எங்கள் பெரியப்பா போட்டாரு பாரு ஒரு சத்தம், ஏ மீனாட்சி ஏது வாடி வெளியா அப்படின்னாரு. அந்த அம்மா ஆளு கட்டுன்னு வெளியே வந்தது, குழந்தைக்கு பாவாடை கிழிஞ்சு போய் அசிங்கமாக தெரிஞ்சு, 6 வயசு குழந்தை அதுக்கு அசிங்கமாக தேர்த்தாங்க இருக்கு. 60 அடி எதுக்கடி நீங்களாம் பொண்ணு பெற்று பிள்ளை பெற்று வளர்க்குறீங்க, மூளை கட்ட விழுங்களே அப்படின்னா, அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, தலையை வெளி நீட்டி தூண்டுறதுக்கே சோறு இல்லை, இப்போ பாவடிக்கு நம்ம பாருப்பா அப்படின்னு போயிடுச்சது. இவர் எங்கள் தங்கச்சிக்காக வாங்கி வந்திருந்தார் பாரு பட்டு பாவாடை, அதை எடுத்து அந்த குழந்தைக்கு கட்டி எதிர் விட்டு காமாட்சிக்க தொடச்சி விட்டு கட்டி விட்டார். அப்போயே நான் நினச்சி பார்த்தேன், எங்கள் பெரியப்பா எவ்வளோ நல்லவர், ஒரு குழந்தை 6 வயசு குழந்தை பாவாடை துணி விலகிறதே இவருக்கு அவமானமாக போச்சே, இவ்வளோ கஷ்டப்படுற எவ்வளோ இறக்க கோணும், பட்டுப்பா வெடி எடுத்து தானமாக கொடுத்துட்டு எங்கள் தங்கச்சி சொன்னார் அடுத்த தப்பா வரும்போது வாங்கினு வரலையே கண்ணே அப்படின்ட்டார். எதிர் வீட்டு பொண்ணுக்கு அள்ளி கொடுத்துட்டார் பட்டுப்பாவாடி, எவ்வளோ நல்லவர், அந்த குழந்தை துணி விலங்கினது அவமானத்தை இவர் தாங்கலையேன்னு நான் நினச்சிக்கினே இருந்தேன்னா. அப்புறம் அவரே கூப்பிட்டுங்க போனார் அவங்க வீட்டுக்கு, அவங்க ஊருக்கு போனேன் நான். அவங்க ஊரில் கோயில் திருவிழா முடிஞ்சுது, ராத்திரி கூத்து நடக்குது வாடான்னார். நான் சாயந்தரமே போட்டங்க அப்படியும் போட்டேன் விளையாடுறதுக்கு, 10 வயசு தெருக்கூத்து பார்க்க போனேன். எல்லாம் துகில் உரியிற இது திரௌபதி அம்மனுக்கு துகில் உரியிறாங்களா, அந்த கேள்ச்சி நடக்குது, அங்கே ஓலை கட்டி வச்சுக்கிறாங்க, அங்கேருந்து இவர் கட்டை கட்டிக்கின்னு வந்து நிற்கிறாரு, பாஞ்சாலி நின்றுக்கிறாங்க பாதி கூத்தில், கட்டை கட்டிக்கின்னு துச்சாதனம் வந்து நின்னார். உத்து பார்த்தா எங்கள் பெரியப்பா, பயன்ட்டேன் நான், கட்டை கட்டிக்கின்னு வந்து நிற்கிறாரு, அந்த அம்மா பாஞ்சாலி அழுகுறாங்க, இவர் விடமாட்டேன்றாரு, கட்டை கட்டிக்கின்னு சொல்கிறாரு, அடையாவைக்காமல் போவேனா போனால் சூரத்து ஜாதம் நின்னா வேணா, அரியா அடையா வைக்காமல் போவேனா போனால் சூரத்து ஜாதம் நின்னா வேணா, அரியா துயிலையும் அறியாமல் போவேனா போனால் துரியோதனன் தம்பியா வேணா, அரியா துயிலையும் அறியாமல் போவேனா போனால் துரியோதனன் தம்பியா வேணா. இவரு யாரு? பெரியப்பா. அந்த அம்மா அழுது, யாரு? பாஞ்சாலி. அன்னை அல்லாத
தலாமோ அன்னியல்லாம இந்த மன்னவாய் சபையில் என்னை மனவங்கே கமல் போவேனா போனால் தூர துச்சாத நின்னா வேணா அரிய துயிலையோறியாமல் போவேனா போனால் துரியோதனன் தங்கியா வேணா 30 மீட்டர் துணி இழுத்து கடாஷ்டா எங்க பெரியப்ப நல்லவர் தான் சின்ன குழந்தை துணி விலகணத்துக்கே அவமானம் பார்த்தவர் தான் ஆனா போட்ட வேஷம் துச்சாதன வேஷம் துகில் உரியாம இருக்க முடியாது எவ்வளவு நல்லதை சொன்னாலும் இந்த அரசியல்ல போன யாரும் நன்மை செய்ய முடியாது அதனாலதான் தந்தை பெரியார் சொன்னார் பார்ப்பனரை எதிர்ப்போம் தமிழரை வாழ வைப்போம் ஜாதி மத பேதங்களை ஒழிப்போம் சமத்துவத்தை நிலைநாட்டுவோம் கடவுளை மறுப்போம் மனிதனை வாழ வைப்போம் உழைப்பாளியை வாழ வைப்போம் ஜாதி மத பேதங்களை ஒழிப்போம் வகுப்புரிமையை பாதுகாப்போம் சமத்துவத்தை நிலைநாட்டுவோம் முதலாளித்துவ ஆட்சி முறையை ஒழிப்போம் சமதர்மத்தை நிலைநாட்டுவோம்னு சொன்னார் இந்த கருத்தெல்லாம் சரின்னு பட்டா ஏத்துக்குங்க தப்புன்னா தள்ளிடுங்க சரின்னு பட்டா ஏத்துக்குனே அரவாஞ்சலிக்கு மாலை போட்டு நின்றீங்கன்னா உங்களை என்ன பண்றது நீங்களே லெட்டர் போடுங்க வணக்கம் நன்றி